கைவினை கலைஞர்கள் கடவுளுக்கு கண்ணை திறப்பவர்கள் என துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் புகழாரம் சூட்டினார். ஊதியம் வழங்குவது மட்டும் அவர்களது கௌரவிக்கப்படாது என்று அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கைவிளைஞர்களுக்கும் வெறும் ஊதியம் மட்டுமே உற்சாகத்தை தந்துவிடாது. அவர்களுக்கு கிடைக்கின்ற விருதுகள் தான் அவர்களுக்கு மேலும் மேலும் பல புதுமையான படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். அதை கருத்தில் கொண்டு எல்லோருக்கும் எல்லாமே கொடுக்கின்ற நல்லரசாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.